நித்யாவோட கண்டிஷன் என்னன்னு தெரியற வரைக்கும் அவங்க வீட்டுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேணாம். அதே நேரத்துல அவங்க வீட்டுக்கு பணமும் போய் சேரணும். இது ரெண்டுத்துக்கும் ஒரே வழி. நீ நித்யாவை மாறி அங்க போணும். ஆரம்பத்துல நான் வேஷம் போட்டு உன்னை ஏமாத்தினதா நினைச்சு என்னையும் நித்யாவையும் டார்ச்சர் பண்ணிருந்த. ஆனா இப்போ நீயே நண்ட வேஷம் போட சொல்ற. உனக்காக இல்லைனாலும் நித்யாவுக்காக செய்றேன். உங்ககிட்ட நித்யா மாதிரி கரெக்டா நடிப்பியா? அதெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களை மாதிரி நடிச்சுக்கிறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ காசு மட்டும் கொடு. எவ்வளவு இது? 7,20,000. சரி நான் என்னன்னு போய் பாத்துட்டு வந்துறேன். பாத்து டைம் 5:56 ஆயிடுச்சு. இன்னும் 4 நிமிஷத்துக்குள்ள பந்தை குத்துறவா போறீங்க? ஆமா, எத்தனை ரூம் இருக்குது? எவ்வளவு ஜாமா இருக்கும்? ஏமா, எங்க ஆளுங்களை வர சொல்றேன். அதுக்குள்ளயே அந்த மிக்சி, கிரைண்டரு, சமையல் பாத்திரம் எல்லாத்தையுமே வெளில தேவை. சரியா? ஏய் பாப்பா, சின்ன பொண்ணுன்றதுனால உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். நான் கஷ்டப்பட்டு பொருளை தூக்கும் போது வழி தெரியாம இருக்க, பாட்டு பாரியா? ஆமா பேசு, நீ என்ன பண்ண போற? நீ வேலை பண்ணா ஒரே அடியா போடுவ. நீ சும்மாவே இருடா. குடும்பத்தே கடல்ல தான் ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்க, ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்க. நல்லா முழுகிறீங்களே. சரி, வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். 5:59 ஆயிடுச்சு. மொத பொருளா இந்த சொம்ப தூக்கி வெள்ளறிய போறேன்.
வித்யா அக்கா ஏ லேட்மா அக்கா பணம் எங்கக்கா டா நித்யா நீ வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு உசுரே இல்ல தெரியுமா இவன் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஏய் நா கை நீட்டி காசு வாங்கிட்டு சொம்பல அடிக்கறியா ஐயோ நா நான் சொம்ப தூக்கி உள்ளதான் போட்டேன் அது தெரியாம உங்க மேல விழுந்துச்சு சரி பணம் கொண்டு வந்தியா ஆ கொண்டு வந்துறேனே அடடா கீழே விழுந்துச்சு நீங்களே எடுத்துக்கறீங்களா சரி பணம் காட்டாகுதே நான் வரேன் வரேன் பெருசு பணம் வாங்கிட்டு வரேன்னு போன நீயும் வரல உன் போனும் சுவிச் ஆஃப்னு வந்துச்சா உனக்கு ஏதோ ஆயிருச்சோன்னு நாங்க பயந்து போயிட்டோமா நல்ல வேளை கரெக்ட் டைத்துக்கு வந்துட்ட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா தெரிஞ்சா டேய் அழகை நீ சொல்லு டாக்டர் வந்து பார்த்தாரா இனிமே தான் வந்து பாப்பாங்க யோ சார் அந்த டிரைவர் எங்கயா தெரியல சார் இன்னுமா சாப்பாடு வாங்குறான் பசிக்குது சார் நானும் வரேன் ஏவல லேட் சார் கடையில ஒரே கூட்டமா இருந்து சார் அதான் சார் சாப்பாடு வாங்க லேட் ஆயிச்சு தாத்தா இன்னும் அதையும் நினைச்சிட்டு இருக்காதீங்க அதான் நித்யா பணத்தை கொண்டு வந்து கொடுத்து சரி பண்ணிட்டால இப்ப போய் நாம டாக்டரை பாப்போம் அதுக்கு அப்புறம் அவர் என்ன வேலையும் செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டா நீங்க கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணனும் ஓகேவா அடடா வாங்க 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 நித்யா மேடம் பாக்க வந்தீங்களா நித்யாவா நித்யாவா அவங்க என்ன பண்றா அவங்க இந்த ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க டேய் அதுவே உங்களுக்கு தெரியாதா என்னமா
அட்மிட் ஆயிருக்காளா? ஏ எரும எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க? சொல்லுங்க நித்யாக்கு என்ன ஆச்சு? சொல்லுப்பா என்னாச்சு? கால் அடிபட்டு தலையில ரத்தம் வந்து இடுப்புல கட்டு போட்டு மேல வந்து கிடக்குறாங்க. என்னப்பா வளர்ற? ஏய் இந்த சாவடிக்கு போற நான். நித்யாக்கு அடிபட்டுச்சா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ என்ன கொல்றாங்களே. சரி இப்ப நித்யா எந்த ரூம்ல இருக்கா? ஹலோ ஹலோ கேக்குதாயா? ரைட்ல போய் சொல்லாதடா. ரைட்ல போய் லெஃப்ட் திரும்பி ரைட் திரும்பினா கிழக்கல போய் மேக்கால ஓடின வடக்கால வந்துருப்பாங்க. ஏ பைத்தியம். ஏயா லூசாயா நீ? 1000 ரூபாய் போலச்சா? தாத்தா நீங்க வாங்க நாம போய் பார்க்கலாம். போன வேற கட் பண்ணிட்டாரு. ஐயோ மாட்டிக்கிட்டுமே. பிரபு சார் அடி பின்னிடுவாரு. என்ன பண்றது தெரியலையே. சார் என்ன சார் சாப்பாடு வந்துச்சு? பிரச்சனை வந்திருக்கியா? நாச்சி உள்ளேயும் தாத்தா வந்திருக்காங்க. ஹாய் நாளதே அப்படியே ஆச்சு. நான் உங்ககிட்ட சொல்லிடவா? சரி இப்ப என்ன பண்ணலாம்? அவங்க நித்யா வந்த நிலமையில பார்த்தா அவ்வளவுதான். உனக்கு என்னமாச்சு? நீ அட்மிட் ஆயிருக்கறதா டிரைவர் சொன்னாரு. உன் உடம்புக்கு என்ன? நான் அட்மிட் ஆகல. ஒருத்தர் அட்மிட் பண்ணிறதுக்கு தான் வந்திருக்கேன். யாரு? தா இவர்தான். இவரையா? என்னாச்சு? இன்னைக்கு லஞ்ச் கொடுக்க போனால அப்போ இந்த டைனிங் டேபிள்ல மயங்கி போயிட்டு இருந்தாரு. அதான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்தோம். உடம்புக்கு என்னமா பிரச்சனை? உடம்பு கிட்னி பெயிலியர். கிட்னி பெயிலியர் ஆச்சு தாத்தா. என்னது இந்த வயசுலயே கிட்னி போயிடுச்சா? என்னப்பா ட்ரிங்கெல்லாம் பண்ணுவியா? ப்ரொபசர் வந்துட்டார் தாத்தா. சார் வாங்க சார். ப்ரொபசர் வாங்க சார். வாங்க தம்பி. உங்க பிஏக்கு கிட்னி பிரச்சனையாமே? என்ன பண்றது சார்? சுகர் பார்டர் தாண்டினாலே எல்லா பிரச்சனையும் வந்துடும்ல சார்.
अयो शुगर वेरया எதுக்கு எந்திருக்கிற படு படு பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க பாக்கறதுக்கு நல்லா இருக்கிற தம்பி உள்ளுக்குள்ள இவ்ளோ பிரச்சனையா சுகர் எப்ப வந்துச்சு லோ பிபி வரும்போது அதுவும் ஆந்தி வெளியே வந்துச்சு புள்ளுது தாத்தா லோ பிபி இருந்தா கை நடுங்கும் வாய் குளறுமே आंधी वेला वारत के यं बाड़ी ना शाराटोवा आलाल कुन्नु सोल रही हैं मुले मैं वो सोल रहा नहीं नंबर दे कहीं था ना कहीं रे दो नारी तो पढ़ गा तम्बी ये नंजीला कहीं ना वेकरी गया अपपो ऑटो टैग बंद करो अपपो बंद पोर देगा दिन ना करंटा ऑटो टैग बट मैनेज पनी पर இதுக்கு மேல பஞ்சர் ஆக்கிறதுக்கு உடம்பல எங்க இடம் இருக்கு ஏ லவ் கொண்ணு இப்படி ஹாஸ்பிடல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா பாவீங்களா இவ்வளவு பிரச்சனையோட வெளியில எல்லாம் வராதப்பா தம்பியே பார்த்தா பாவமா இருக்கு மண்ணு பழம்லாம் வாங்கி சாப்பிடுப்பா நித்யா நாங்க டாக்டரை பார்க்க போறோம் வரையா இல்ல தாத்தா நீங்க பாத்துட்டு போங்க நான் ஆபீஸ்க்கு போயிடு கேரியர் எடுத்துனே வீட்டுக்கு வந்தறேன் ஜாக்கிரதையா வா ஆ உடம்ப பாத்துக்க நன்றி சார் வரேன் தம்பி ஆ வாங்க சார் வா சரி 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 यार केटे ना पेशेंट आगनी है उर व्याधि बाकी लम्स बोलेगी क्या यार हम एड्स कोरोना ला उठती है अधिन सेट चलो नी देना चा उठो बा सेट चला यो आप अधिक पावन ले अपन आप पाव मत तेरला तेर लिया व्याधिन सुना सेत्र परिया चा बिडिया पातेगला यो डॉक्टर और नर्माची अबे नित्या उपस्थित नित्या अरे नीर पोवा द नीर आम पात बा डॉक्टर हाँ இம்ப்ரூவ்மென்ட் தெரியதா கான்ஷியஸ் இன்னும் வரல அடி பலமா இருக்குிறதுனால ब्लड क्लॉट ஆயிருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் டாக்டர் ஏதாவது பண்ணுங்க டாக்டர் இவங்களுக்கு எதுவும் ஆக கூடாது வேற யாராவது பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அரேஞ்ச் பண்ணலாமா அப்படி இருந்தா நாங்களே செஞ்சிருப்போம் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மென்ட்லாம் கொடுத்தாச்சு இனி கண்ணு முழிச்சா போதும் பட் பயமா இருக்கு டாக்டர் ஒரு டாக்டரா என்னென்ன செய்ய முடியுமோ அத நான் செஞ்சிட்டேன் அதுக்கு மேல கடவுள்தான் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க